Welcome to Video on 43 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடியது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிறு வலியில இருந்து நல்ல ஒரு தீர்வு தரக்கூடிய சிம்பிளான ஹோம் ரெமெடி பத்தி தாங்க பார்க்க போறோம். பாலூட்டும் தாய்மார்களா இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகளாலே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வயிறுல வந்து அஜீர்ண கோளாறு வந்து ஏற்படும். இந்த மாதிரி அஜீர்ண கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா குழந்தைகள் வந்து ஒரே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல என்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படிங்க பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம்புங்க. இந்த வசம்பு எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கக்கூடியது. இந்த வசம்பு வந்து ஒரு கல்லில் வச்சு நல்லா வந்து உரசணும். இந்த மாதிரி உரசும் போது நம்ம வந்து இது கூட வந்து சேர்த்துக்கக்கூடியது தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமா சேர்த்து நல்லா ஒரு அது பேஸ்ட் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா உரசி எடுத்துக்கணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளோட வயிற்று பகுதி அதாவது தொப்புல சுத்தி அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ணும் போது குழந்தைகளுக்கு ஏற்பட்ட வாய்வு வயிறு வலி இதெல்லாம் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலேயும் குழந்தைகள் ரொம்ப வயிறு வலிக்குன்னு அழுதாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கான பெருங்காய தூளை வந்து ஒரு சங்கல போட்டுட்டு அதுல கொஞ்சமா வெண்ணி தண்ணியை ஊத்தி லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த ரெண்டு வழிமுறை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பா அந்த வயிறு வலி அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. அது நைட் வேலையில நல்ல நிம்மதியா தூங்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு வைத்திய முறையை கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்தி பார்க்கலாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாது. குழந்தைகளுக்கு நல்ல ஆழ்ந்த ஒரு தூக்கத்தை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம், பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணா மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.